ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கிராம ஊராட்சி தலைவருக்கு சம்பளம் எவ்வளவு, அவங்களுக்கு அமர்வுப்படி எவ்வளவு, வார்டு உறுப்பினருக்கு அமர்வுப்படி எவ்வளவு, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று குறித்து தான், என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 15/11/2021 இந்த நாள் அந்த அரசாணை வெளியிடறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊராட்சி தலைவருக்கு வந்து மதிப்பூதியம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2000 ரூபாவை உயர்த்தி அரசாணை வெளியிட்டாங்க. அதாவது ஊராட்சி தலைவருக்கு சம்பளம் கிடையாது, அது வந்து ஒரு மதிப்பு ஊதியமாக தான் கௌரவ உதவித்தொகையாக வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் மற்ற ஊராட்சி செயலாளர், வட்டார வளர்ச்சி பிடிஓ, அவங்க எம்எல்ஏ, எம்பி மாதிரி அவங்களுக்கு சேலரி கிடையாது. ஒரு மதிப்பூதியம் சும்மா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்படி சொல்லக்கூடாதுங்கிறக்காக அரசு ஒரு சிறு மதிப்பூதியத்தை வழங்கிட்டு இருக்காங்க 2000 ரூபாய். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு அமர்வுப்படி எவ்வளவு, அது குறித்த தகவலை தான் இதில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அமர்வுப்படி, அதாவது எத்தனை கூட்டங்கள் நடந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு அமர்வுப்படி எடுக்கலாம்னு சொல்லி சட்டப்பிரிவுகளில் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. முன்னாடி வரைக்கும் ஊரக வார்டு உறுப்பினர்களுக்கு வந்து 50 ரூபாய் படி வழங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் புதுசாக ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணி அதை 5 மடங்கு உயர்த்தி 250 ரூபாய் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஊராட்சி தலைவருக்கு முன்னாடி வந்து 100 ரூபாய், இப்போ ஒரு அமர்வு படிக்கு 500 ரூபாய். எத்தனை கூட்டம் நடத்தினாலும் ஒரு கூட்டத்துக்கு தான் எடுக்க முடியும், அதை அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதை படித்து காமிச்சிருந்தேன். கிராம ஊராட்சி தலைவர் உறுப்பினர்களுக்கு அமர்வுப்படி வழங்கி அரசாணை நிலைய 101 ஊரக வளர்ச்சித்துறை 27/3/1997 படி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது எனவும், மேலும் அரசாணை நிலைய 54 ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை 4/29/6/2012 படி கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் அமர்வுப்படி உயர்த்தி வழங்கப்பட்டது எனவும், மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உயர்த்தப்படவில்லை எனவும், பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த அமர்வுப்படியினை உயர்த்தி வழங்க கோரி வரப்பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் தற்போது வழங்கப்படும் அமர்வுப்படியிலிருந்து மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நாட்களில் மாதம் ஒன்றிற்கு 1 முறை மட்டும் அமர்வுப்படி தொகையினை 10 மடங்காக உயர்த்தி வழங்கிடவும், கிராம ஊராட்சி தலைவர் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு 1 முறை மட்டும் அமர்வுப்படி தொகை 5 மடங்காக உயர்த்தி வழங்கிடவும். இவ்வாறு அமர்வு தொகை உயர்த்தி வழங்குவதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள 12525 கிராம ஊராட்சி தலைவர்கள், 99327 கிராம ஊராட்சி உறுப்பினர்கள், 388 ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், 6471 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள், 36 மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், 655 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1.19 லட்சம் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மூஞ்சடுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அமர்வுப்படி மாதம் ஒன்றிற்கு 1 அமர்விற்கு மட்டும் உயர்த்தி வழங்குவதற்கான விவரம் பின்வருமாறு. எத்தனை கூட்டம் நடந்தாலும் அவங்க ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. மாதம் ஒன்றிற்கு 1 அமர்வுக்கு மட்டும் அமர்வுப்படினை 5 மடங்கு 10 மடங்கு வைத்திருக்காங்க. ஸோ ஊராட்சி தலைவருடைய சம்பளம் மாதத்துக்கு 2000 + 500 2500. கிராம ஊராட்சியினுடைய சம்பளம் 250 ரூபாய். ஊராட்சி உறுப்பினர் 250 ரூபாய், 10 மடங்கு வந்து ஊராட்சி தலைவருக்கு 2500. தெளிவாக உங்களுக்கு தகவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பிடிஎஃப்பும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.